குவால்காமோட 7 Gen 3 7+ Gen 3 சிப்ஸோட இப்போ ஃபோன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த சில மாசத்துல பல ஃபோன்ஸ் இந்த சிப்ஸோட லான்ச் ஆக போகுது. குவால்காம் இப்போ 2 மிட்ரேஞ்ச் சிப் ஆஃபர் பண்ணுறாங்க, 7 Gen 3 7+ Gen 3. பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் இது ரெண்டும் ரொம்ப வித்தியாசமான சிப்ஸ். இன்ஃபேக்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அதிகம்னா, இந்த நேமிங்கே கொஞ்சம் மிஸ்லீடிங்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் மிஸ்லீடிங். ஏன், இதில் என்ன பிரச்சனை, இந்த ரெண்டு சிப்ஸில் அப்படி என்ன ஆஃபர் பண்ணுறாங்க பார்ப்போம். கைஸ், என்னோட நாட் CE4 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோ அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் கட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வீடியோன்னு வரையில SoC பற்றி ஓரளவு டைம் தான் பேச முடியும். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்டலோன் வீடியோ பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ரீச் ஆகணும், தப்பான ப்ராசஸர் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு. எனிவே, சேம் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக் தமிழ். வீடியோக்கு போகும். இப்போ ரெண்டுமே 4 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் முதல்ல 7 Gen 3 எடுத்துக்கோங்களேன். இங்கே பெர்ஃபார்மன்ஸ்க்கு 4 A715 கோர்ஸ் இருக்குது. ஒன்று கொஞ்சம் அதிகமாக கிளாக் பண்ணியிருக்காங்க, 2.63 2.4 GHz. அதுக்கப்புறம் 4 efficiency கோர்ஸ், கார்டெக்ஸ் A510 1.8 GHz. பேசிக்காக 7+ Gen 2லேருந்தே 7 Gen 3 ஒரு டவுன் கிரேட். 7+ Gen 2ல CPU GPU ரெண்டுமே பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் காம்பவுண்ட்ஸ் கோர்ஸும் அதில் பெட்டராக இருக்குது. இதை யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா ஹிஸ்டாரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் கிரேட்ஸ் குவால்காம் கிட்ட நடக்காது. இப்போ 888+ to 8 Gen 1 கிளியரான அப்கிரேட், 8+ Gen 1 to 8 Gen 2 அதுவும் கிளியரான அப்கிரேட் எல்லா ஏரியாஸ்லேயும், CPU GPU ஓவரால் ஸ்கோர்ஸ். இப்போ இங்கே அப்கிரேட் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அது 7+ Gen 3. இப்போ 7+ Gen 3ல என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் பார்க்கல, இது உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே ஆக்சுவலான ப்ரைம் கோர் கிடைக்குது. இப்போ 8 Gen 3ல நம்ம பார்த்தா அதே கார்டெக்ஸ் X4. அஃப்கோர்ஸ் இங்கே கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி, 8 சீரீஸோட கம்பேர் பண்ணல, 2.8 GHz. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 4 A720 கோர்ஸ், 2.6 GHz. 3 efficiency கோர்ஸ் A520 1.9 GHz. GPUன்னு பார்த்தா அட்ரினோ 720 732. அஃப்கோர்ஸ் ப்ளஸ் இருக்கிற சிப்பில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. இதில் என்ன, ஷட் அப், அஃப்கோர்ஸ் ப்ளஸ் பெட்டராக இருக்கும். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 7+ Gen 3ல CPU பர்ஃபார்மன்ஸ் 50% அதிகம், GPU பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 90% அதிகம். அது போக அந்த ரேம் ஸ்டோரேஜ் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கிறதுனால காம்பவுண்ட் பெஞ்ச் மார்க்ஸில் 7+ Gen 3 80% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. கைஸ், இது கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது. அதிகமான பர்ஃபார்மன்ஸ் தானே ப்ரோ கொடுக்குறாங்க, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைலாம் இல்லை. இப்போ நார்மலாக 2 ஜென்ரேஷன் சிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, 8 Gen 2 to 8 Gen 3 எல்லாருமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தா, அந்த ஜென்ரேஷனல் அப்கிரேடில் கூட CPUக்கு 30% பூஸ்ட், GPUக்கு 45% பூஸ்ட், காம்பவுண்ட் பெஞ்ச் மார்க்ஸில் கிட்டத்தட்ட 35% ஓவரால் பூஸ்ட் தான் கிடச்சிது. அதனால 7 Gen 3 மொக்க ப்ராசஸர் அப்படின்னு எதுவும் இல்லை. குவால்காம் அது ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஃபோன்ஸ் அதோட லான்ச் ஆக தான் செய்யும். அண்ட் ரீசனபிளாக ப்ரைஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. எனக்கு ஏற்கனவே 7 Gen 3யோட நல்ல ஃபோன்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணம், யூஸ்வலாக அந்த ப்ளஸ்ஸுங்கிறது வேர்ஸ்ட் கேஸ் 5% டிஃப்ரென்ஸ், பெஸ்ட் கேஸ் 30% டிஃப்ரென்ஸ், இப்படி தான் இருந்திருக்கு. பட் இங்கே அந்த ப்ளஸ்ஸுக்கு அந்த ரேஞ்ச் அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ எனிவேஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய்.